வாழிபரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனி வால்வழியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மாரவேல் ஆழ்வார்களுக்குள்ளே கடைசி கார்த்திகையில் கார்த்திகையிலே திருவோதாரம் பண்ண திருவங்கை ஆழ்வார் அவர் சொல்லிப்போனதான பெரிய திருமொழி. அந்த திருமொழியிலே ஒன்பதாம் பத்தில் இருக்கக்கூடிய முதல் ஒன்பதாம் பத்தில் இருக்கக்கூடிய முதல் திருமொழி வங்கமாமன் நீர் அப்படின்னு சொல்லப்படுகிறதான அந்த பத்து பாசுரங்கள், திருக்கண்ணங்குடியிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்காக தாமோதர நாராயண பெருமாளுக்காக மங்களாசாசனம் பண்ணப்பட்டது ஆழ்வாராலே. அதில் இருக்கக்கூடியதான ஐந்தாவது பாசுரம் இப்போ பிராப்தமாயிருக்கிறது. அந்த பாசுரத்தால் இதுவரைக்கும் முதல்ல திருப்பார்கடல் எம்பெருமான் போல இருக்கக்கூடியதான ஜெகதரட்சண சிந்தனையாக இருக்கக்கூடிய பெருமானாக நினதிருக்கோலத்திலே எழுந்துள்ளிருக்கிறான் என்று சொன்னார். அதுக்கப்புறமாக விஜயேந்திர ஆழ்வானுடைய விருத்தாந்தத்தை சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் மச்சாவதாரமாக பெருமாள் எழுந்துள்ளினான் என்று சொன்னார். அதுக்கப்புறமாக வராகவதார பெருமான் எடுத்தான் என்பதை சொன்னார். இப்பொழுது வாமனனாக குரலாக குரலுருவாக பெருமான் அவதாரம் பண்ணினானே என்று சொல்லவழைகிறார் ஆழ்வார் இப்பாசுரத்தாலே. மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவழி நீரொடுங்கொண்டோ பெண்ணம் ஏழுலகம் ஈரடியாக பெருந்திசையடங்கிடனுமிருந்தோன் அன்னமன் கமலத்தனிமலர்பீடத்து அலைபுணல் இலைக்குடை நீழல் சென்னல் ஒன்கவரி அசைய வீத்திருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்னானே என்கிறபடியே இப்போ மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய். வேள்விங்கிறது ஒரு யாகம். இந்த யாகத்தில் யாகத்தினுடைய பயன் என்ன? என்ன அபீட்டதானம் பண்ண போகணும், கேட்குற வாளுக்கு கேட்குறத கொடுக்கணும், அப்படி கேட்பதையாவது கொடுக்க போகணுமோ இல்லையோ அப்படி நடக்கிற தானம்தான் யாகம்தான் பெரிய வேள்வி. ஆறு பண்ணா மகாபலி சக்கரவர்த்தி என்பவன் அவன் செய்தான். அதிலே மகாபலியினுடைய அர்த்தித்தார் அர்த்தித்ததெல்லாம் கொடுக்கிற யாகத்திலே கேட்பதை யாரெல்லாம் என்ன கேட்குறாளோ அதை கொடுக்கணும். அதிலே வாமன வேஷத்தை பரிகிரகித்து கொண்டு எம்பெருமான் எழுந்துள்ளினான். அங்கே உள்ளுக்குள்ளே போனார். போன பிற்பாடு மகாபலியினுடைய மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய். மன்னவனோட வேள்வி யாகமோ பெரிய வேள்வி. பெரிய வேள்வியில் போய் எப்படி வந்தார்? பெரியவனா போல பெரிய வேள்வியில் குள்ளமாக போய் சேர்ந்தார். அப்போ ரொம்ப வசதியான வேள்வி, கேட்குறவாளுக்கு கேட்குறதெல்லாம் கொடுக்குற இடம். அங்கே அவர் எப்படி போயிருந்தார் அப்படின்னா குரலாய் குரலாக சிறு சின்ன குள்ள வரிவான். அவ்வளவு சிறுவனாக சென்று அந்த பக்கம் போய் இறங்கினார். மூவடி நீரொடுங்கொண்டோ அங்கே யஜ்யவாடத்தில் தேர்த்தத்தை எடுத்து வார்த்து அந்த தேர்த்தத்தை எடுத்து வார்க்கணும். வார்த்துட்டு என்ன வேணும்னு கேட்டால் மாவலி மூவடி என்று பிரார்த்தித்தான் எம்பெருமான். அந்த இடத்துல ஏன்னு கேட்டால் அவன் அவனுடைய சொத்தல்லாததை அவனுடையது என்ன அகங்காரம் கொண்டிருந்தான் வா மகாபலி சக்கரவர்த்தி. இந்த உலகம் பூரா பெருமானுடையது, அதை போய் இது என்னோடதுன்னுட்டு நீ சொர்க்கப்பட்டம் வரைக்கும் ஜெயித்து கொண்டு வைத்திருந்தாயினால் அப்போ பெருமாள் பார்த்தார் இனிமேல் ஒன்று முடிச்சிட வேண்டிதான் அப்படின்னுட்டு தான் குரலுருவாகச் சென்னான். அங்கே போய் அவனிடத்தே பிரார்த்தித்தான். மாவலி மூபடின்னு கேட்டான். எது என்ன கேட்குறதுல ஒரு ஒரு நியாயமே இல்லாமல் இருக்கு. என்னது இத்தினூண்டு இவ்வளோ பெரிய யாகத்தில் போய் மூணு அடி கொடுன்னு கேட்குறிய? முடியுமா முடியாதா? உன்னோட அடி மூணு அடி தான் கேள்வி எனக்கு பேச்சு. கொடுக்க முடியுமா முடியாதானா? ஓ கொடுக்கலாமே என்ன பாரவார்த்து கொடுத்தான். அதிலே சீகரித்து கொடுத்தான். மூணு அடி எடுத்தார் பெருமாள். ஒரு அடியே அப்படி நேரம் போச்சு. ஆகாசம் வரைக்கும் போய்த்து சத்தியலோகத்திலே போய் முட்டித்து மற்றொரு திருப்படியானது பாதாள லோகம் வரைக்கும் சென்று முட்டித்து இன்னொரு அடி வைக்கணும். மகாபலி இடம் எங்கே இருக்குன்னு கேட்டார். அவனுடைய அகங்காரம் எல்லாம் குலைந்தது. கேட்குறா என்ன பண்ணுறது அப்படின்னு பூமி பரப்பை பூரா ரெண்டு அடியால் அளந்துட்டான். பரந்த திக்குகள் தோறும் திருவடிகள் யாருமே கேட்கவே இல்லையோ. அந்த காலத்தில் ஆறான்னு கேட்டாளா பெருமாள்கிட்ட எனக்கு உன்னோட திருவடி கொண்டு என் தலையில் வையினாலான்னா
சென்னியின் மேல் பொறித்தான் எம்பெருமான், கேட்காத போதே கொடுத்தான், ஔதாரியமாக வள்ளன்மையை காண்பித்தான் எம்பெருமான். சொத்து, இந்த சொத்து பூரா என்னோடது, இந்த உலகம் முழுக்க நம்முடையது என்பதை தான் காண்பித்து கொள்ள வேணும், ஔதாரியங்கிற வள்ளன்மையை காண்பிக்க வேணும். அவரிடத்துல எல்லாரும் என்ன சொல்லுவா, சின்ன காலை காமிச்சு பெரிய காலால் அளந்துட்டான் அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் பெருமாள் கேட்காத போதே அளந்தார் பாருங்கோ. ஆறு எல்லாரும் வேணுமா வேணுமான்னு கேட்குறா, இந்த திருவடி தான் வேணும், இந்த திருவடியே வேணும் என்று பிரம்மா பிரார்த்தித்திருக்க, யாசித்திருக்க, கேடு இருக்கக்கூடிய எல்லாரும் பிரார்த்தித்திருக்கிறார்கள். பெருமானுடைய திருவடி நம்முடைய தலையின் மேலே பதிப்பானா என்பதற்காக அப்படி இருக்க கேட்காத போதே வந்து கொடுத்தான் அல்லவா. கொடையாளியாக ஔதாரியமாக இருக்கக்கூடியவன் பெருமான் திருவடிகளுக்குள்ளே அடங்கும்படி வளர்ந்தான் பெருமான். பெரிய திருவடியாக வளர்ந்தானோ இல்லையோ, அதுதான் மூவடி நீரொடுங்கொண்டோ பின்னம் ஏழுலகம் மீரடியாய். பின்னாடி என்ன பண்ணான், இந்த ஏழு லோகத்தையும் ரெண்டடியாலே அளப்பதற்காக பறந்திருக்கக்கூடிய திக்குகள் தோறும் தன்னுடைய திருவடியை அடங்கினான் வைத்தான். பின்னம் ஏழுலகம் மீரடியாக பெருந்திசையடங்கிட அமர்ந்தோன். இந்த திசையெல்லாம் அடங்கும்படி, திக்குகள் எல்லாம் அடங்கும்படியாக நிமிர்ந்தான், பெரியதாக வளர்ந்தான் எம்பெருமான், வளர்ந்தவனான எம்பெருமான். அன்னமென் கமல தனி மலர்பிடத்து, அன்னப்பக்ஷிகள் மென்கமலம், மிருதுவாக இருக்கக்கூடிய கமலப்பக்ஷிகள், அதாவது கமல புஷ்பங்கள், குமுதங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தாவர புஷ்பங்கள், தனி மலர்பிடத்து, அப்படியே அந்த தாவர புஷ்பங்கள் மேலே மலர்பீடம், புஷ்பபீடத்திலே இருந்து அலை புனல் இலை குடநீழல், அலை அலை அடிக்கக்கூடியதான ஜலத்தில் இருக்கக்கூடிய இலை, இலையில் இருக்கக்கூடிய குடை, குடையினுடைய நிழல் கீழே அந்த இலை, அந்த இலைக்கு கீழே இருக்கக்கூடிய நிழலாம், அதுக்கு கீழே நிறைய அன்னங்கள், அன்னப்பட்சிகள் எல்லாம் இருக்கான், அதில் தடாகங்கள்லாம் இருக்கான், அன்னப்பட்சிகளுக்கு பக்கத்துலேயே நிறைய தடாகங்கள், அந்த அப்படியே அன்னப்பட்சிகள் அப்படி போயிட்டு இருக்கான், கமலங்கள் புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே தாவர புஷ்பங்கள்லாம் இருக்கான். அந்த தனிமலர் பீடத்திலே அன்னப்பட்சிங்கிறது என்ன பண்ணும், அப்படியே ஜலத்திலே அப்படியே நடக்கிற மிதக்கிற மாதிரி போகும் இல்லையோ, அதுபோல் தீர்த்தத்தை அப்படியே தனியாக, அதாவது பால மாத்திர சாப்பிடும்படிக்காக தன்பவத்ததாக இருக்கக்கூடிய அன்னமென் கமல தனிமலர் பீடத்து அலைபுணல் இலை குடை நீழல், அப்படியே நடந்து வருமா மெதுவாக, அன்னப்பட்சிகள் நடக்கிறதே ஒரு தனி அழகோ இல்லையோ, அதுபோல் அலபுணல் இலை குடநீழல், அதுக்கு கீழே சென்னல் ஒன் கவரி அசையவே திருக்கும், சென்னல் நன்னா நன்னா வளர்ந்துருக்கான், சென்னல் செம்மையான நெல்லாக நன்னா வளர்ந்துருக்கு, அதெல்லாம் அப்படியே சாமர வீசுறதான். சென்னல் ஒன் கவரி அசைய வீத்திருக்கும், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல்களில் இருக்கக்கூடிய அந்த நெல்மணிகளாக இருக்கக்கூடிய சென்னல்லானது சாமரம் வீச, அப்படி சாமர வீசுகிற அளவுக்கு நான் அப்போ என்ன ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தால் உண்டானதான வியாபிருத்தி அடைந்த தோத்தும்படியாகத்தான் பெருமாள் இங்கே இருக்கிறானா. ஏன்னா அங்கே அவ்வளவு அன்னப்பட்சிகள் எல்லாம் இருக்கான், மலர்கள் எல்லாம் இருக்கான், தடாகம் இருக்கான், அருகே இயற்கை வளமாக இருக்கான், அங்கே நன்னா வளர்ந்துருக்கான், விளைச்சல் இருக்குது, நீச்சல் இருக்குது, நிரம்பு இருக்குது, எல்லாம் இருக்கக்கூடியதான இடத்திலே பெருமான் எப்படி இருக்கான், சென்னல் ஒன் கவரி அசைய வீத்திருக்கும், வீத்திருக்கும் அப்படின்னு சொன்னார் பெருமாள். வீற்றிருக்கும்னா உடனே கேட்டோம் பெருமாள், வீற்றிருக்கும்னா வீற்றிருந்த திருக்கோலம் இல்லை, வீற்றிருக்கும்னா அங்கே இருக்கார் பெருமாள், நின்ன திருக்கோலத்தில் தான். ஏன்னா சிலவிடங்களிலே ஆழ்வார் என்ன பண்ணுவா, ஆழ்வார்கள் வந்து திருவரங்கத் அமர்ந்தானே, திருவரங்கத்தில் அமர்ந்தானேன்னு விட்டார், திருவரங்கத்துக்காக அவங்களாக பண்ணும்போது அங்கே திருவரங்கம் அமர்ந்தானே, அரங்கம் அமர்ந்தானே அப்படின்னு பாஷணம் உண்டோ இல்லையோ. அப்போ பார்த்தோம்னா பெருமாள் அமர்ந்திருக்காரா, அவர் சயன திருக்கோலத்தில் இருக்கார், ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அமர்ந்தானே என்று சொன்னான். அப்படின்னா ஆழ்வார்கள் அந்த தசையில பெருமாள் சேவசாச்சிருக்கலாம், நாம் அறியோமே, அவர் அமர்ந்தானே, திருவரங்க நகர் அமர்ந்தானே என்ன ஆழ்வாருடைய பாஷணம். அப்படி பார்த்தோம்னா ஆழ்வார் ஒரு இடத்துல வீற்றிருந்தார்னு சொல்லுவா, அங்கே இருக்கான்னு அர்த்தம், அந்த உபதேசத்தை வாசம் கொண்டு பெருமாள் எழுந்துருளிருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் பெருமாள் நின்ன திருக்கோலத்தில் எழுந்துருளிருக்கான், அதை நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாமார், பெருமாள் வீத்திருந்த திருக்கோலம் வீத்திருந்தானேன்னு சொல்லியிருக்கார். வீச்செருக்கம் திருக்குடங்குடியல், அப்படி இருக்கக்கூடிய திருக்கண்ணங்குடியிலே நின்னானேன்னு சொன்னாரே, சரி வீத்திருங்காரா அப்படின்னா ஆழ்வாருக்கு பெருமாள் எப்படியும் சேவை சாதித்திருக்கலாம், அதை இல்லை என்பது மறுப்பதற்கோ நிராகரிப்பதற்கோ நாமே இல்லையோ இல்லையோ. ஆஹா, அப்படி சென்னல்வன் கவரி வீசய அசைய வீத்திருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்னானே என்பது ஐந்தாவது பாஷரத்தினுடைய
அர்த்தம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.